நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு 2G வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் குமார் சின்ஹா சந்தித்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கு விசாரணையை தடம் புரட்டும் வகையில் தனது பதவியை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் குமார் சின்ஹா பயன்படுத்தியதாகவும் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடக் கோரியும் என்ஜிஓ அமைப்பின் சார்பில் பிரபல வக்கீல் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சின்ஹா வீட்டில் அவரை நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சந்தித்திருப்பது விருந்தினர் வருகை பதிவேடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மதன் பி லோகூர், குரியன் ஜோசப் மற்றும் ஏ கே சிக்ரி ஆகியோர் கொண்ட அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையில் முகாந்திரம் இருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். விசாரணை அதிகாரிகள் உடனில்லாத நிலையில் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிபிஐ இயக்குநர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பது சரியானது அல்ல என்று கூறிய நீதிபதிகள் இப்பிரச்சினையில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியமானதே என்று உத்தரவிட்டனர். இவ்விவகாரத்தில் விசாரணை நடத்தி முழு விவரங்களை வரும் ஜூலை 6 தேதிக்கு முன் அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.